ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீயூஸ் ஐடியாஸ் இன் தமிழ். இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டு ரீயூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து இந்த ஹோட்டல்லாம் கொடுக்குற சின்ன சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர், இது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். இந்த கண்டெய்னர்லாம் எப்படி பெஸ்ட்டாக ரீயூஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கார்போர்ட் பாக்ஸாக எடுத்துருக்கேன். இது வந்து சமமாக சென்டரில் கட் பண்ணி ரெண்டு பீஸாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இது வந்து கட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஒரு எடை குடமாக கட்டாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணி ஒட்டி ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுக்கு வந்து ஹெவிகம் தான் யூஸ் பண்ணணும். ஃபெவிகால் வச்சு ஒட்ட முடியாது. ஸோ நான் இப்போ எல்லாத்தையுமே ஹாட் க்ளூ வச்சு ஒட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு ஒரு அழகான கலர் பேப்பர் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், ரெண்டுத்துக்குமே நான் வந்து வேறு வேறு கலர் பேப்பர் கொடுத்துருக்கேன். ரெண்டு ட்ரே நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ட்ரேயில் நம்மளுடைய சின்ன சின்ன இந்த பாக்ஸை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரேயில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பாக்ஸ் போல் இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியுது. ஸோ இதுக்குள்ளே கொள்கிற மாதிரியான சின்ன சின்ன பொருட்களை தேவையான இடத்துல நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து தையல் மிஷின் தேவையான பொருட்கள்லாம் தனித்தனியாக பிரித்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கூட குட்டி குட்டி பிளாஸ்டிக் கப்பில் சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது வேஸ்ட்டுன்னு போட்டு வைக்காதீங்க. இந்த மாதிரி பெஸ்ட்டாக ரீயூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றும் எப்படி அழகாக டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். ஸோ நமக்கு உபயோகப்படுத்தும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டடி டேபிள் தேவையான பொருட்களையும் நான் தனித்தனியாக பிரித்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு எங்கே தேவையோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூஜை அறைக்கும் நான் வந்து இந்த மாதிரி விபூதி, குங்குமம், சந்தனம், அதுக்கப்புறம் திரி, சூடம், அந்த மாதிரி ஐட்டம்லாம் தனித்தனியாக பிரித்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம மூடியும் வச்சுக்கலாம். நமக்கு தூசி பிடியாமலும் கட்டி பிடிக்காமலும் இருக்கும். ஸோ எப்படி வேணால் இதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்தது, இந்த மாதிரி ஒரே சைஸில் இருக்கிற ரெண்டு கப் எடுத்திருக்கேன். ஒரு கப்பில் அடி பக்கம் மட்டும் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை மேலே வச்சு இப்படி ஒட்டி காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு கப்பில் மட்டுமே நம்மளால் நீட்டாக இருக்கிற பொருட்களை ஆர்கனைஸ் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம இந்தமாதிரி ரெண்டு கப்பு ஒட்டிக்கிட்டோம்னா நம்மளால் நீட்டாக இருக்கிற பொருட்கள் தான் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மேல் முடி மேலே தான் நான் வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ நமக்கு ஒரு அழகான ஆர்கனைசர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் உயரமான பொருட்கள் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு இதில் வந்து பென்னும் இன்னொன்றில் வந்து ஸ்கெட்ச் பென்னும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இது கொஞ்சம் முன்னாடி இடம் இருக்கிறதுனால ஒரு பிளேயர் சிலையும் வச்சுருக்கேன். உங்கள் விருப்பமான கடவுள் சிலை எதுவோ அதை வச்சுக்கிங்க. இல்லை இல்லாமலும் பிளைனாகவும் விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி பெஸ்ட்டாக சின்ன சின்ன கப்புலாம் ரீயூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அவங்களோட சின்ன சின்ன கிளிப்பு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன தோடு, ஊக்கு, பிரேஸ்லெட்டு, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நமக்கு என்ன தேவையோ அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கப் எடுத்துருக்கேன். அதில் மேல் வரம்பு மட்டும் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ வரம்பு இருந்தால் நம்மளால் ஐஸ் டீக்கை ஒட்ட முடியாது. இப்போ வரம்பு கட் பண்ணியாச்சு. இப்போ ஐஸ் டீக்கை வந்து ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி சுற்றிலும் ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நம்மளுடைய பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஒரு ஃப்ளவர் வேஸ் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பேஸுக்கு மட்டும்தான் நம்மளுடைய அந்த பிளாஸ்டிக் கப் தேவைப்படும். இப்போ இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சமாக மணல் குட்டி வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுடைய அந்த பூங்கத்தை சொருகிறதுக்கு மணல் இருந்தால் தான் சரி வரும். நான் கீழே வந்து கொஞ்சமாக மணல் தூவி விட்டு மேலே வந்து பூங்கத்தை வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு டெக்கர் பீஸை கூட இதை நம்ம சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதை தலைக்கீழே இப்படி திருப்பி வச்சு மேலே வந்து ஏதாவது ஒரு டெக்கர் பீஸ் எடுத்து கூட வச்சுக்கலாம். நம்ம எப்படி வேணாலும், நம்மளுடைய ஐடியா தான். இதை எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப் எடுத்துருக்கோம். ஒரு கால் பகுதியை மட்டும் அந்த வரம்பை கட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா, நம்ம இதில் வந்து கம் அப்ளை பண்ணி ஒரு இடத்துல ஒட்டும்போது அந்த வரம்பு தடுக்கும். அதுக்காக வேண்டி அந்த வரம்பு கட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இதை ஒரு இடத்துல ஒட்டிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து இது ஒரு கதவில் தான் வரிசையாக கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருட்களை ஆர்கனைஸ் பண்ணலாம். பாருங்கள், இதில் வந்து குஷி பின், அப்புறம் சின்ன சின்ன தோடுங்க, அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட், அதுக்கப்புறம் ஊக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம், அதாவது இது தாங்குற அளவுக்கு வெயிட்டு இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு கதவில் ஆர்கனைஸ் பண்ண முடியல, அது டிஸ்டர்பாக இருக்குன்னா, நான் வந்து ஜன்னலுடைய கார்னர் பகுதியில் இப்படி வந்து ஒரு பக்கம் செவுத்துலேயும் கம் வச்சு ஓட்டியிருக்கேன், இன்னொரு பக்கம் மரத்துலேயும் கம் வச்சு ஓட்டியிருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்தமாரி குட்டி குட்டி பொருட்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரீயூஸ் ஐடியாஸ் இன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.